கம், நாம் இப்போ வந்து தமிழ் விக்கிபீடியா அப்படின்னு எழுதிட்டு தேடு பொருளில் தேடுவோம். நம்ம அப்போ அது போகுது அந்த பக்கம். இப்போ உங்களுக்கு தமிழ் விக்கிபீடியா, ஆங்கில விக்கிபீடியாவில் இஎன்னா ஆங்கிலம், இஎன் விக்கிபீடியான்னா டிஎன்னா தமிழ் விக்கிபீடியா டிஏ. சரி, இதுக்குள்ளே போங்க. போனோன்னா அந்த முதற் பக்கம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் விக்கிபீடியா அப்படிங்கிறது விக்கிமீடியா அறக்கட்டளை நிறுவக்கூடிய ஒரு திட்டம். நிறையா திட்டங்கள் இருக்குது, என்னங்கிறது இதில் போய் நீங்கள் முதல் பக்கத்தில் கீழே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் விக்கிமீடியாவின் பிற திட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். சரி, அதே மாதிரி எந்த ஒரு தமிழ் விக்கி பக்கம் போனாலும் இந்த இடது பக்கம் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இதன் வழியாகவும் அந்த திட்டத்துக்கு திட்டம் மாறி மாறி செயல்பட முடியும். சரிங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு எப்படி தொடங்குங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், புதிய கணக்கை உருவாக்குகன்னு மேலே இருக்கு இல்லைங்களா, இதில் போய் நீங்கள் உருவாக்கிக்கலாம். ரொம்ப எளிமை தான், அதுக்குன்னு தனி படப்பதிவு இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சிக்கங்க. சரி, இதுக்குள்ளே போன பிறகு இப்போ புகுப்பதிகைக்குள்ளே போவாங்க, அதாவது கணக்கு தொடங்கின பிறகு லாகின் பண்ணுறது உங்களுக்கு. எனக்கு அது புரியல அப்படின்னா இங்கிலீஷ்னு அழுத்தினீங்கன்னா ஆங்கிலத்துக்கு மாறிக்கும் நம்மளுக்கு. இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு, இதை கொடுத்து உள்ளார போங்க. போன பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இது உள்ளார போனேன் நான். சரிங்களா, அப்படி போகும்போது அந்த இணைய வேகம் குறைவாக இருக்கிறதுனால இதுவாக தான் போகும். மேலே பாருங்கள், வேல் மூலையில் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெயர் வந்து சிவப்பாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே எந்த டேட்டாவும் நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் இது வந்து ஒன்றுன்னா யாராவது செய்தி சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியாது, மெசேஜ் வந்திருந்தா. நிறையா மொழி இருக்குது, நிறையா திட்டங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஏதாவது திட்டத்தில் அறிவிப்பு வந்தால் உங்களுக்கு இது வரும். அது இது வந்து இந்த டாட் டிஸ்க் மாதிரி இருக்குது என்னன்னா உங்களுக்கு யாராவது ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்கள் பேரை பயன்படுத்தி செய்தி சொல்லியிருந்தால் அதில் வரும் அது. சரிங்களா, அது இதுதான் பேச்சு. பேச்சுங்கிறது உங்களுடைய பக்கத்தில் யாராவது வந்து எழுதுறது. எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா ஆலமரத்தடிங்கிற அப்படிங்கிற வசதிக்குள்ளே போய் நீங்கள் எழுதலாம். ஒவ்வொன்றும் ஒரு பக்கம்தான், எந்த பக்கமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த முதல் வரி கண்டிப்பாக தெரியும். ஆச்சுங்களா, அதேமாரி இதுவும் நல்லா தெரியும். நீங்கள் தெரியாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி தான். ஆச்சுங்களா, எனக்கு இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் வேணும் அப்படின்னா விருப்பத்தேர்வுகள் போங்க. போயிட்டு அதன்குள்ளே வந்து மொழி வந்து இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த இடத்துல மொழின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆங்கிலத்துக்கு மாறிக்கலாம். நீங்கள் புதுசாக வரவங்களா சொன்னால் நீங்கள் தமிழ் மொழியை தேர்ந்தெடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து வந்து தமிழ் மொழிக்கான நம்ம மொழியை பயன்படுத்தும் போது நம்ம நிறையா புரிஞ்சிக்க முடியும். தொடக்க காலத்தில் நீங்கள் வேணால் மொழியை மாற்றிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த விருப்பத்தேர்வுகள் தான் விருப்பங்கள் நீங்கள் இருக்குது. இந்த மாதிரி சொற்கள் இங்கேயும் இங்கேயும் இது ரெண்டுமே ஒன்று தான், விருப்பத்தேர்வுகள்னாலும் ஒன்று தான், விருப்பங்கள்லாம் ஒன்று. இதுக்குள்ளே நிறையா டேப்ஸ் இருக்குது, டேப்ஸை தத்தல் நம்ம சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். அந்த பீட்டா தான் இங்கே வந்து பீட்டா பண்புகள்னு இங்கே இருக்குது, அதே தான். சரிங்களா, எப்பவுமே கணினி நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேமிக்கலாம், ஃபைலில் போய்ட்டு சேமிக்கலாம் இல்லைங்களா மேலே. அது மாதிரி இது ரெண்டு மூணு இடத்துல இருக்கும், கண்டுக்காதீங்க. இந்த பங்களிப்புகள் புரிஞ்சிக்கிங்க. இந்த பங்களிப்புகள் அப்படின்னா என்னன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கிறது இதுக்குள்ளே இருக்கும். சரி, இப்போ நான் என்னெல்லாம் கடைசியாக என்ன பண்ணுங்கிறது இதுக்குள்ளே போனால் தெரியும் உங்களுக்கு. உங்கள் பெயருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுது. என்னுடைய பெயருக்குனால என்னுடைய இதுக்குள்ளே போகிறேன், இதில் என்ன பண்ணுன்னு நான் வந்து இதுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து இந்த ஒரு பக்கத்தை நான் திறக்கிறேன். அது பிபிசி கொடுத்து சேர்ந்து விஷுவல். இப்போ அந்த பக்கத்தை நான் திறக்கிறேன். இப்போ மூலத்தை தொகு அழுத்துனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்படி தெரியுது இல்லைங்களா. இது வந்து சோர்ஸ் எடிட்டும்பாங்க, இன்னொரு எடிட்டர் இருக்கும், அதுக்கு பேர் என்ன விஷுவல் எடிட்டர்னு சொல்லுவாங்க. இது அழுத்தணும்னா அது எப்படி வரணும், அது மாதிரி கோடு மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் பண்ணலாம் நீங்கள் அதில். பார்த்தீங்கன்னா பாருங்கள் மாற்றங்கள் பண்ணலாம். அதாவது இது வந்து எம்எஸ் என்ன சொல்கிறது, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை திறந்து வேலை செய்கிற மாதிரி இது. சரிங்களா, இது திறந்ததுக்கான அடையாளம் இது மாதிரி இருக்கும். இது வந்து இதில் வந்து ஷோஸ் எடிட்டில் இது மாதிரிலாம் வராது உங்களுக்கு. சரி, இது மாற்றம் பண்ணினேன் அழுத்துனா மாற்றங்களை பதிப்பிடுக அழுத்துங்க, அதை சேமிக்கவும். என்ன பண்ணினீங்கன்னு காமிக்கலாம். சரி, நான் என்ன மாற்றங்கள் பண்ணினேங்கிறது ரிவ்யூ யுவர் சேஞ்சஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். என்ன பண்ணினீங்க, நீங்கள் இதெல்லாம் அழைச்சிருக்கீங்க இல்லை, இதெல்லாம் எனக்கு இது வேணாம் அப்படின்னா நான் எந்த மாற்றமும் செய்ய விரும்பலை அப்படின்னா அது பெருக்கள் குறி அழுத்திட்டிங்கன்னா போதும். அழுத்திட்டு இந்த பயனர் பக்கத்தை அழுத்துனீங்கன்னா இது பழைய மாதிரி இந்த குறியீடுகள்லாம் மறைஞ்சி அந்த வெப்பேஜ் வந்துடும் உங்களுக்கு.
சரிங்களா, இதுதான் அடிப்படையாக. ஆனால் அது எல்லாத்துலேயும் இது மாதிரி தான் இருக்கானா? கிடையாது. நம்ம வந்து இப்போ விக்கி மூலம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் அதை பற்றி நம்ம பார்ப்போம். விக்கி மூலம் இங்கே அழுத்தினேன், இடது பக்கம் அந்த விக்கி மூலம் சொல்லிருக்கு இல்லைங்க, அதை அழுத்தி அதுக்குள்ளே வந்திருக்கேன். இதில் நான் வந்து கணக்குள்ளே போக விரும்புகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே புகுப்பு விதிகை அழுத்துங்க. இதில் நீங்கள் போய் அதேமாரி தான் மேலே வந்து நான் கடவுச்சொல் கொடுத்து உள்ளார போகிறேன். உங்களுடைய கணினியாக இருந்தால் எடுப்பதிந்தே இருக்க வேண்டும் வச்சுக்கிங்க, ஆனால் ஒரு தொடர்ந்து இது இருக்கும். லாகினில் தொந்தரவாக இருக்குது, லாகின் பண்ணிட்டு வரேன். இப்போ என் கணக்குள்ளே இந்த விக்கி மூலத்துக்கு வந்துட்டேன். சரிங்களா, பாருங்க இங்கே பாருங்கள் சிவப்பாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே நான் எதுவுமே எழுதலை. இது வந்து தமிழ் விக்கிபீடியாவில் எழுதியிருந்தேன் நான், அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து நீல நிறத்துக்கு மாறி இருந்தது இல்லைங்களா. இதில் வந்து விக்கிபீடியா அது, இது கட்டுரை பகுதி, இது விக்கி மூலம். இப்படி நிறைய திட்டங்கள் சொல்லலாம், ஒரு அஞ்சாறு திட்டம் முக்கிய மூலிமையானது. சரி, இதில் ஏன் எதுவுமே எழுதலைனால இப்படி இருக்குது? எங்கே இருந்தாலும் இந்த ஒன்று மூணு நான் படிக்கிற வரைக்கும் அந்த ஒன்று மூணுங்கிறது தெரியும். இந்த பேச்சில் யாருமே எதுவுமே எழுதலை. சரி, இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணேன் கடைசியாங்கிறத பங்களிப்புகள் போனீங்கன்னா அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள். சரி, எதுவுமே பண்ணலை. சரி, இப்போ அண்மைய மாற்றங்கள் என்னன்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் நீங்கள். ரீசன்ட் சேஞ்சஸ் இதில் வந்து இது செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஸ்ரீதர் இதுக்குள்ளே போகிறேன் நான். இது பயனர் பெயர், இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதில் போய் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இதோட வடிவம் பாருங்கள், உங்களுக்கு ஒரே வடிவம் தான். அதில் இந்த வடிவம் வந்து அச்சு பக்கம் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் எழுத்து இருக்கும். இந்த எழுத்துக்களை திருத்தலாம். அப்படி பண்ண செஞ்சுட்டு கீழே குறியீடு இருக்கும், இது என்ன இருக்குது நடுவில் இருக்குது, அதனால் சென்டர் போட்டுட்டேன். சரிங்களா, சென்டர் போட்டுட்டேன். இதை இப்போ முன் தோற்றம் பார்க்குறேன். இதில் ஒரே வடிவம் தான் இருக்கும் உங்களுக்கு, நடுவில் இருக்குது ஆனால் அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து இப்படி அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இங்கேயே கூட இருக்குது உங்களுக்கு குறியீடுகள். ஒரு பட்டன் அழுத்தினீங்கன்னா அதுக்கான குறியீடு போட்டுரும். அது எஸ்டிஎம்எல் நம்ம வந்து போல்டுன்னு பண்ணுவோம்ல, அதை தான் நீங்கள் விக்கி குறியீடில் பண்ணியிருக்கேன். எஸ்டிஎம்எல் எளிமையாக்க வடிவம் தான் விக்கி வடிவம் நான் சொல்லலாம். பாருங்கள், இது பெருசு வந்துடுச்சு, நடுவில் வந்துடுச்சு. சரி, இதை வந்து கொஞ்சம் முன்தோட்டத்தில் வந்துடுச்சு. சேமிச்சிங்கன்னா சேமிப்பாயிடும் அது, சரிங்களா. இப்படி அழுத்தினீங்கன்னா அது வந்து சேமிப்பாயிடும். இப்படித்தான் நம்ம வந்து ஒரு பொதுவாக ஒரு விக்கியில் இருக்கக்கூடிய பக்கங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். விக்கி மூலம் மட்டும் மற்ற திட்டங்களை விட வேறுபாடாக இருக்கும். மற்ற எல்லா திட்டத்துலையும் விக்ஷரிங்கிற தமிழ் திட்டத்துலேயும் விக்கி செய்திகள் திட்டத்துலேயும் எல்லாம் ஒரே மாதிரி தான். விக்கி மூலம் மட்டும் உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பக்கம் அச்சு பக்கம், இந்த பக்கம் எழுத்து பக்கமாக இருக்கும். இந்த நூல் முழுமையும் பார்க்கணுன்னா நீங்கள் மேற்கு நோக்கி அம்பு குறி அழுத்தினீங்கன்னா இந்த நூல் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள், சரிங்களா. அந்த நூலில் வந்து மொத்தம் 33 பக்கம் இருக்குது. அதில் வந்து உரிமம்னா என்னங்கிறது இதில் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து நூல் பதிவிச்சு அதாவது நூலாசிரியர் இருந்து 60 வருடத்துக்கு அப்புறம்னா அது வந்து காப்புரிமை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நாட்டுடைமை நூல் அப்படிங்கிற இந்த திட்டம் அதுக்குள்ளே பாருங்கள், 2000 நூல் மேலே இருக்குது இதில். இதுக்குள்ளே போனீங்கன்னா இவங்க என்னன்னா 60 வருடம் வரையும் காத்திருக்க பிரியமில்லாமல் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு நூலாசிரியர் வந்து அரசுகிட்ட போய் நான் இந்த காப்புரிமைகளை மக்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னால் அதை வந்து நல்ல நூலாது அப்படின்னு பார்த்துட்டு அரசு வந்து அதுக்கு அந்த நஷ்டீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஊக்கத்தொகையாக தரும். காப்புரிமை இல்லாமல் நீங்கள் வந்து அரசுகிட்ட கொடுத்துட்டீங்க, அதனால் பொது உரிமையுமே நீங்கள் உங்களுக்கு கூட இது பொது உரிமை எல்லாத்துக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி யார் வேணாலும் எடுத்து அந்த எழுத்துக்களை வந்து நம்ம வந்து பொது வழியில் பயன்படுத்தலாம். பல்வேறு கணினி ஆராய்ச்சிக்கு இப்போ வந்து நிறைய சொற்கள் தான் தேவைப்படுது. சரி, இது மாதிரி எத்தனை நூல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதற் பக்கத்துக்கு போனால் தெரியும் உங்களுக்கு. முதற் பக்கத்தில் கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுபவரம் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 300,000 பக்கம் பக்கமாக நம்ம வந்து சிவப்பாக இருக்குது இல்லைங்களா. மெய்ப்பு பணி செய்ய வேண்டிய மெய்ப்பு போனீங்கன்னா இந்த ஓசிஆர் பண்ணோம் இல்லைங்களா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்ல, ஏதாவது ஒரு பக்கம் நம்ம போவோமே. இந்த பக்கத்தை நான் திறக்கிறேன்,
இந்த வடிவம் பாருங்க எப்படி இருக்கு, இந்த வடிவம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த எழுத்து பிள்ளைங்களாம் நீக்கணும் முதல் கட்டமா ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அது வந்து நூல் நூலேன் இருக்குது, இல்ல நூல் நூல். இது தட்டச்சு வசதி இதில் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து தட்டச்சு மாதிரி ஒன்று வரும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து மொழியை அமைச்சிக்கலாம். அந்த வசதி இந்த இடத்துலையும் ஏற்படுத்திக்கலாம் நீங்கள், சரிங்களா. இப்போதைக்கு ஆங்கிலம் மட்டும் நம்ம செயல்படுற மாதிரி வச்சுக்கிட்டதுனால ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம நோக்கம் வந்து என்னன்னா பொதுவான ஒரு அமைப்பு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் நான். அதை இப்போ 300,000 பக்கத்தையும் ஒருத்தர் பார்க்கணும், ஒரு பக்கத்துக்கு ஏறத்தால் வந்து எவ்வளோ ஒன்றுமே தெரியாத வந்தால் கூட அரை மணி நேரம் ஆகும். தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நம்ம. அப்போ 300,000 பக்கம் இருக்கிறது நம்ம எத்தனை பேர் பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் செயல்பட வேண்டியதாக இருக்குது. அது உற்பத்தி வழியாக நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். சரி, இதில் என்னென்ன நுட்பம் தேவைப்படுது அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு பக்கத்தை நம்ம பார்க்குறோம், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிறது உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா. பொதுவாக ஒரு வந்து கணினியில் படித்தவங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம பண்ணணும். இப்போ அந்த நூல் அப்படிங்கிறது ஒன்று நாள் திருத்திக்கிட்டேன், நூல் நூல் நிறையா இடத்துல இருக்குதுன்னு என்ன பண்ணுவோம், ஒரு கண்ட்ரோல் எஃப் மாதிரி போட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டூல் இதில் இல்லை. அப்போ எதில் செய்யலாம், ஜாவா ஸ்கிரிப்டில் செய்யலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இது மாதிரி இருந்தால் மாற்று அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்துக்கட்டாக சொல்கிறேன்னு நம்ம வந்து ரொம்ப விரிவாக வேணாம்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து நம்ம வந்து டெக்ஸ்டு நோட் பேடில் செய்வோம் நம்ம இல்லைங்களா. நான் வந்து இப்படி இந்த இன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன் 2-3 இன் இருக்குது அப்படின்னா எப்படி மாற்றுறது, அது 3 சொல்லி இன் தான் வரணும்னா நான் இந்த இன்னெல்லாம் 3 சொல்லி இன்னாக மாற்றுங்கிறதுக்கு இப்படி நான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன் நான். இது வந்து வந்து இதில் வெப் பேஜில் எப்படி பண்ணுறது, அதாவது விக்கி பேஜுக்குள்ளே எப்படி பண்ணுறது, அதற்கான வசதி வேணும். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் சிறப்பான ஆள்னா அதை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இனி, சரிங்களா. வணக்கம். அது தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம்.